ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டி பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது. 20 ஓவர்களில் 176 ரன்கள் எடுத்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு விஷயத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது. டிவில்லியர்ஸ் பெங்களூரு அணி இந்த போட்டியில் வெற்றி பெறும் என்றார். ஆனால் ஸ்காட் ஸ்டைரிஸ் இந்த போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்றார். அதன் முடிவில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றால் இனி அந்த அணி ஆடும் ஐபிஎல் போட்டிகளில் எல்லாம் ஸ்காட் ஸ்டைரில் பெங்களூர் சட்டையை அணிந்து கொள்வதாகவும், ஒருவேளை பெங்களூரு அணி தோல்வி அடைந்தால் நாளை நடக்க உள்ள சிஎஸ்கே மற்றும் குஜராத் டைட்டான்ஸ் போட்டியில் ஏபி டிவில்லியர்ஸ் சிஎஸ்கே அணியின் சட்டையை அணிந்து கொள்ள வேண்டும் எனவும் சவால் விட்டு ஒப்பந்தம் செய்தனர். ஆனால் பெங்களூரு அணி சேசிங் விராட் கோலி 49 பந்துகளில் 77 ரன்கள் குவித்தார். கடைசி ஓவரில் 10 ரன்கள் தேவை என்ற நிலையில் தினேஷ் கார்த்திக் ஒரு சிக்ஸும் ஒரு ஃபோர் அடித்து பெங்களூரு அணியை வெற்றி பெற செய்தார். அவரது அந்த ஆட்டத்தால் ஸ்காட் ஸ்டைரிஸ் இந்த சவாலில் தோல்வி அடைந்தார். அவர் வார்த்தைப்படி அவர் இனி ஆர்சிபி அணி ஆடும் போட்டிகளில் எல்லாம் அந்த அணியின் சட்டையை அணிய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்.